ஹாய், வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்றைக்கி வந்து பூரி மசாலா எப்படி செய்யணும் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரே ஒரு தக்காளி போதும், பெரிய தக்காளி இல்லை சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு இன்ச்சு இஞ்சி அதை புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூனு உளுந்தப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு, இது ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போதும். தேவைக்கு எண்ணெய், இப்போ நான் அதை சட்டி வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உருட்டோம். அடுத்தது உளுந்தப்பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது கொஞ்சம் சோம்பு. கருது ஊற்றக்கூடாது. பொரிஞ்சோனையும் அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு தகுந்தா போதும். அடுத்தது வெங்காயம், நல்லா வதங்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டால் கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும், சீக்கிரமாக வதங்கிடும். ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். தக்காளி அடுத்தது, இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. நம்ம அடுத்து மஞ்சள்தூள் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தக்காளிலாம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோஸ் போடணும். இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சோளம் மாவு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு தண்ணி கலக்கி வச்சுட்டு அதை ஊற்றணும். அப்போ தான் அந்த கெட்டியாக அந்த இது கிடைக்கும், உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். அந்த தக்காளி இதெல்லாம் ஓரளவுக்கு வெந்துடும். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்தது தான், அதனால்
ஒரு 5 மினிட்ஸ் போதும். பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்தளவுக்கு போதும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு, ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு போட்டேன், இது கிழங்கு எல்லாத்துக்கும் மசாலாவுக்கு சேர்த்து உப்பு போடணும். இவ்வளோ போதும். ஒன்று ரெண்டு கிழங்கு அப்படி தெரியணும், இல்லைன்னா அது நல்லா இருக்காது, ஃபுல்லாக மசிச்சு விட்டால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது ஃபைனலாக முடிக்கிறப்ப நம்ம வந்து கொத்தமல்லி போட்டால் போதும். ஒரு சிலர் வந்து மிளகாய் பொடி போடுவாங்க, இது நான் போடலை, பச்சை மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன்.